இந்த ஃபாரஸ்ட்க்கு நாம எதுக்கு இப்ப வந்திருக்கோம்னா, ஒரு கரடியை தேடி. இந்த கரடியை முதல் முதலா 1773 ஜெர்மன் ஜுவாலஜிஸ்டான J.A.E. கோஸ் தான் இந்த கரடியை கண்டுபிடிச்சு உலகுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. பூமியில இருக்க 90% மக்களுக்கு இந்த கரடியை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த வகை கரடிகள் இந்த காட்டு பகுதியில் அதிகமாக வாழ வாய்ப்பு இருக்கதா தெரிய வந்தது. அதை தேடிதான் இப்ப நம்ம வந்திருக்கோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கரடிகள் குட்டி போடாது, முட்டை தான் ஆயிடும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கரடிகளுக்கு 4 கால்கள் இல்ல, மொத்தம் 8 கால்கள் இருக்கு. ஒரு உண்மையை சொல்லணும்னா, அந்த கரடியை நானும் பார்த்தது இல்ல. அதை ஒரு முறையாவது கண்டிப்பா பாக்கணும்னு பல முறை ட்ரை பண்ணிருக்கேன், என்னால முடியல. ஆனா கண்டிப்பா இந்த முறை பார்த்தே ஆகணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். ஃபைனலா நம்ம தேடி வந்த கரடி எங்க இருக்குன்னா, இந்த தண்ணீர் ஓரத்துல வளர்ந்துள்ள பாசிக்குள்ளதான் இருக்கு. எஸ், நம்ம தேடி வந்த கரடி இந்த பாசிக்குள்ளதான் வாழ்து. அதோட பெயர் வாட்டர் பியர்னு சொல்லப்படுற டார்டிகிரேட். இவை 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில எவால்வ் ஆயிருக்கலாம்னு சொல்லப்படும். அதாவது டைனோசர் உருவாததுக்கு முன்பே இவை பூமியில வாழ்ந்துருக்கு. பூமியில நடந்த 5 மிகப்பெரிய பேரழிவுகளையும் தாக்கு பிடித்து இவை இன்று வரை பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவை குறைந்தபட்சமா 3 மாதங்கள் முதல் அதிகபட்சமா 2 வருடங்கள் வரை தான் உயிர் வாழும். இந்த அளவுக்கு குறைந்த ஆயுள் கொண்ட இவைகள் எப்படி இத்தனை கோடி ஆண்டுகளா பூமியில வாழ்ந்துருக்கலாம்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இதற்கான காரணம், இவை மேற்கொள்ற எக்ஸ்ட்ரீம் ஹைபர்னேஷன் ப்ராசஸ் ஆன கிரிப்டோபயோசிஸ். குளிர்காலங்கள உணவு பற்றாக்குறையால் இறப்பதை தவிர்ப்பதற்காக பல விலங்குகள் மற்றும் பறவினங்கள் தன்னோட மெட்டாபாலிக் ரேட்டை குறைச்சு இதயம் துடிக்கிற வேகத்தையும் குறைத்து சுவாசிக்கிற அளவையும் கம்மி பண்ணிடும். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹைபர்னேஷன். ஆனா இந்த டாடாகிரேட் மேற்கொள்ற எக்ஸ்ட்ரீம் ஹைபர்னேஷன் ப்ராசஸ் ஆன கிரிப்டோபயோசிஸ் தன்னோட உடம்புல இருக்க 99% தண்ணீரை வெளியேற்றி உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படுற மெட்டபாலிசம் குரோத்தை ஆல்மோஸ்ட் 0.01% அளவு குறைச்சிரும். தண்ணின்னு சொல்ல போற ஒரு பால் சேப்ல தன் உடம்பு சுரிக்கிறோம். இதே சேப்ல இவைகளால பல வருடங்கள் உயிர் வாழ முடியும். மறுபடியும் எப்ப இவைகள் உடம்புல தண்ணீர் படுதோ அப்ப நார்மல் நிலைமைக்கு செல்லும். இந்த டாட்டா கிரேடு குறைந்தபட்சம் -272°C இருந்து அதிகபட்சமா 150°C வெப்பநிலை இருக்க பகுதியில் பூமியில் இருக்க பல உயிரினங்கள் வாழ தகுதியற்ற பல இடங்களிலும் இவை வாழும். சுருக்கமா சொல்லணும்னா, அதிக குளிர் கொண்ட அண்டார்டிக் பகுதியிலையும், அதிகமா வெப்பமா இருக்க எரிமலை பகுதியிலையும், அதிக மழை பொழிகிற மலைக்காடுகளிலையும், மேலும் பாலைவனங்களையும் இவை வாழும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவை வேக்யூம்லையும் மனிதனை கொள்ளக்கூடிய ரேடியேஷனை விட 1000 மடங்கு அதிகமான ரேடியேஷன்லையும் இவை உயிர் வாழும். 2007 செப்டம்பர்ல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ரஷ்யாவோட ராஸ் கோஸ்மோஸும் ஒன்றிணைந்து ஓட்டன் M3 என்கிற ஸ்பேஸ் மிஷனை லான்ச் பண்ணாங்க. இதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பல டாடா கிரேட்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வச்சு விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளியில நிரம்பி இருக்க எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், காஸ்மிக் ரேஸ் மற்றும் வேக்யூம்ல இந்த டாடா கிரேட்ஸ் உயிர் வாழ்றாங்கிறத செக் பண்றதுக்காக தொடர்ந்து 12 நாட்கள் இந்த டாடா கிரேட்ஸ் விண்வெளியில் வைக்கப்பட்டது. 12 நாட்கள் கழித்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த டாடா கிரேட்ஸ்ல அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக 60% டாடா கிரேட்ஸ் உயிரோட இருந்திருக்கு. இதனால இந்த டாடா கிரேட் விண்வெளியிலே உயிர் வாழுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சிலர் இது விண்வெளியில இருந்துதான் பூமிக்கு வந்திருக்கலாம் சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்த சாம்பிள் இருந்து டாடா கிரேட தேடி கண்டுபிடிக்க போறோம். இதற்கு முன் பல முறை பல இடங்கள்ல இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி இந்த டாடா கிரேட கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா என்னால முடியல. இருந்தாலும் ஃபைனலா ஒரு ட்ரை பண்ணாதான் இப்ப நாம இந்த சாம்பிள் செக் பண்ணி பார்க்க போறோம். பல மணி நேர தேடுதலுக்கு பின் ஃபைனலா ஒரு டாடா கிரேட கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன். ஆனா அது டாடா கிரேடா என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. டாடா கிரேடுக்கான உண்மையான மீனிங் ஸ்லோவாக்குறது, அது ரொம்ப மெதுவா தான் நகரும். ஆனா இந்த சாம்பிள் நம்ம பாக்குறது கொஞ்சம் வேகமா நகர்ந்து கொண்டு இருக்கு. மேலும் அதோட வால் பகுதியில் ஏதோ நீண்ட வால் போல ஒன்னு இருக்கு. இதனால இது ரோட்டிஃபரா இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் ட்ரையில என்னால எந்த ஒரு வாட்டர் பியரும் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த டாடா கிரேட கண்டுபிடிச்சேன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்.